நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கொழும்பு இல்லத்திற்கு முன்பாக சிலர் எதிர்ப்பில் ஈடுபட்டமையினால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது கொழும்பு குயின்ஸ் வீதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு முன்பாக பத்திரமுல்ல மாலம்பி சீலரத்ன தேரர் உள்ளிட்ட சிலர் எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் மற்றும் விசேட் படையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பிரதி சனிக்கிழமைகளில் சூரியன் வானொலியில் ஒலிபரப்பாகும் விழுதுகள் நிகழ்ச்சியில் நாளைய தினம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் கலந்து கொள்கிறார் சூரியனின் செய்தி ஆசிரியர் நந்தகோபால் ஜெகதீஸ்வரனின் நெறியாழ்க்கையில் விழுதுகள் நிகழ்ச்சி நாளை காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது விழுதுகள் நிகழ்ச்சியின் முழுமையான காணொலி வடிவத்தினை சூரியனின் யூடியூப் தளத்தில் பார்வையிடலாம் கையடுக்க தொலைபேசி மற்றும் இணையம் ஆகியவற்றின் அதிக பயன்பாடு காரணமாக சிறுவர்களுக்கிடையே ஞாபக மருதி அதிகரிப்பதற்கான சாத்தியம் நிலவுவதாக விசேட உளநல மருத்துவ நிபுணர் ரோமி ரூபன் தெரிவித்துள்ளார் அத்துடன் சிறுவர்களுக்கிடையே வன்முறை நிலைமை அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேநேரம் சிறுவர்கள் வெகுவாக இணையத்தில் வெளியாகும் காணொளிகள் மற்றும் அது சார்ந்த விளையாட்டுகளுக்கு அடிமையாகின்றமையும் தெரியவந்துள்ளதாக விசேட உளநல மருத்துவ நிபுணர் ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார் இதனால் சிறுவர்கள் கல்வியில் தோல்வியடைந்து பெற்றோரை எதிரிகளாக நோக்குகின்றார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகையினால் சிறுவர்களுக்கு இயன்றவரை கையடக்க தொலைபேசியை வழங்குவதை பெற்றோர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவர் ரூமி ரூபன் கோரியுள்ளார் அம்பாறை அருகம்பி சுற்றுலா வலயத்தை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய துறைகளை அடையாளம் கண்டு முறையான திட்டத்தினூடாக அந்த செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துமாறும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்களுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்